மே வந்துடுச்சு, சம்மர் வெக்கேஷன் மட்டும் இல்லை, சம்மர் இன்டர்ன்ஷிப் தான் ஸ்டார்ட் ஆக போது. நீங்க இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ முடியாததுக்குள்ள நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போல. திஸ் இஸ் மீ ஆண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் வந்து இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா, சி மே அண்ட் ஜூன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். உங்களுக்கு வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நான் ஜஸ்ட் நீங்களே போய் வந்து அப்ளை பண்ற லைக் ரொம்ப தேடி அப்ளை பண்ற இன்டர்ன்ஷிப் மட்டும் இல்லாம, நிறைய பிக் டெக் கம்பெனிஸோட இன்டர்ன்ஷிப்பும் வந்து ஓபன் பண்ற ஒரு சீசன் இது. ஏன்னா சம்மர் இன்டர்ன்ஷிப்கான ஒரு பிரைம் டைம் தான் இது. மே ஜூன் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். நீங்க இன்டர்ன்ஷிப்ல போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அண்ட் இந்த வீடியோல வந்து எக்ஸாக்டா என்னெல்லாம் வந்து உங்களுக்கு மேஜர் இன்டர்ன்ஷிப் வந்து இந்த மே அண்ட் ஜூன் டைம்ல இருக்க போது, மே ஜூன் ஜூலை டைம்ல இருக்க போது, அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீங்க வேற நான் சொல்ற ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ள கன்க்ளூஷன் கிடைச்சிடும். எப்படி வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்கணும், ஐ மீன் இன்டர்ன்ஷிப் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி. சரி, ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்ல பார்த்தோம் அப்படின்னா, ஜேபி மார்கனோட கோட் ஃபார் குட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து ஜூன்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த ஐ மீன் லைக் ஜூன்ல வந்து அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த ஜூன்ல அசஸ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னா, மே எண்டுக்குள்ளேயே வந்து டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்ன்ஷிப் என்ன அப்படின்னா, கூகுளோட சம்மர் இன்டர்ன்ஷிப். ஸோ கூகுளோட சம்மர் இன்டர்ன்ஷிப்பும் வந்து மேல தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கும் வந்து நீங்க கூகுளோட கெரியர் போர்ட்டல்ல செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருந்தது அப்படின்னா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், சேல்ஸ் ஃபோர்ஸோட அஃபிஷியல் சைட்லயும் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ஓப்பனிங் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கே வந்து ரெஃபரலுக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டெஃபினட்டா வந்து டோன்ட் மிஸ் இட். அது ஆல்ரெடி வந்து ஓப்பனிங் இருக்கு. ஸோ அந்த ஓப்பனிங் க்ளோஸ் பண்றதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிடுங்க. இன்னொரு மேஜரான ஒரு இன்டர்ன்ஷிப் என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட எங்கேஜ் இன்டர்ன்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து மேல தான் வந்து ஜென்ரலா வந்து அசஸ்மெண்ட் வந்து நடக்கும். ஆக்சுவலி வந்து கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிபிஓக்கு உங்களை கண்டிப்பா வந்து அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் யூர் டூயிங் குட் இன் யுவர் இன்டர்ன்ஷிப், கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர். ஸோ பேசிக்கலி நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க டேரக்டா வந்து கூகுளோட எம்ப்ளாயியா இல்ல மைக்ரோசாஃப்டோட எம்ப்ளாயியா வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, சப்போஸ் நீங்க செகண்ட் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. லைக் பேசிக்கலி நீங்க வந்து நெக்ஸ்ட் இயரும் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்கான ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் சூப்பர் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் வந்து ஜஸ்ட் ஹாவ் அன் ஐ அவுட். நெக்ஸ்ட், கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டேட்டா சயின்ஸ் ரோல்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இந்த பாத் எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு தெரியலனா, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு மகேந்தர் பத்தி வந்து தெரிஞ்சாகணும். இவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் படிச்சு, அதுக்கப்புறமா வந்து அவரோட ரிசர்ச் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணி, பட் இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாம ஃபைனலி இன்னைக்கு வந்து அவர் நினைச்ச மாதிரி டேட்டா சயின்ஸ் ரோல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ரோல வந்து அச்சீவ் பண்றதுக்கு, டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர்டு பை ஓடின் ஸ்கூல். ஸோ ஓடின் ஸ்கூலோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வை இட்ஸ் ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் தேவ் இண்டஸ்ட்ரியல் லைன் கரிக்குலம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, லைவ் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, உங்களோட ரெசியூம் பில்டிங் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கைடா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்ககிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் வந்து 25th மே அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, வந்து இண்டஸ்ட்ரி ரெலவென்டான லைக் கிரெடிட் கார்டு அப்ரூவல், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரெலவென்டான ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து நீங்க படிக்கிறப்பவே வந்து பில்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா, ஸ்கின்ல தெரியாதான் கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடெயில்ஸ். அண்ட் இது இல்லாமல் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு மட்டும் 10,000 rupees ஏர்லி போர்டு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவை ஆப்ஷன்ஸும் இருக்கு உங்களுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் இஃப் யூ ரெடி டு கோ ஹெட், யூ கேன் பே த ஃபீஸ் ஃபார் த கோர்ஸ் அண்ட் கோ ஹெட் வித் த கோர்ஸ். அண்ட் இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்ன்ஷிப் என்ன அப்படின்னா, ஈவையோட டெக்கத்தான் அப்படின்னு ஒரு ஹேக்கத்தான் வந்து நடக்கும். ஸோ இந்த ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட கேஷ் ப்ரைஸ், வின்னிங் கேஷ் ப்ரைஸை வந்து 3 lakhs வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லைக் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க வந்து ஈவை வந்து பேசிக்கலி ஒரு 13-15 lakhs வந்து பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரெஷருக்கு, விச் இஸ் அ வெரி குட் பேக்கேஜ் உங்களுக்கு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லைக் அவங்களோட ஹேக்கத்தான் வந்து மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஜஸ்ட் ஹாவ் அன் ஐ ஆன் த வெப்சைட். சரி, இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் இல்லாமல் இன்னும் சில மேஜர் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு. பட் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் வந்து ஐ வாண்ட் டு லெட் யூ ஆல் நோ. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிக் டெக் இன்டர்ன்ஷிப்ஸ் மட்டும் வந்து ரிலை பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா நாட் எவ்ரி ஒன் வில் பி கெட்டிங் பிக் டெக் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ அப்போ நீங்க வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஃப்ரம் ஸ்டார்ட்அப்ஸ். ஸ்டார்ட்அப்ஸ்ல இன்டர்ன்ஷிப் வாங்குறது இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி ஈஸி, நீங்க இந்த பிக் டெக்ஸ் கம்பேர் பண்ணா. சரி, அப்போ எப்படி வாங்குறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஸ்டார்ட்அப்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்அப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது
பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. ஒன்னு வந்து வெல்ஃபவுண்டோட சைட் இருக்கு, அண்ட் வெல்ஃபவுண்ட்ல போய் வந்து நீங்க எந்தெல்லாம் வந்து ரீசெண்டா ஃபண்டிங் வாங்கின ஸ்டார்ட் அப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அதுல வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லயே போய் அந்த வெல்ஃபவுண்ட்லயே போய் இன்டர்ன்ஷிப்ஸ்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்க, என்ன ரோலுக்கு சர்ச் பண்ண போறீங்க அண்ட் என்ன லொகேஷன் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இங்க வந்து காற்று இன்டர்ன்ஷிப் என்னென்ன அவைலபிள் இருக்கும், இதுல வந்து எந்த கம்பெனிஸ் வந்து அவைலபிள் போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனிஸ் போய் லிங்க்டன்ல சர்ச் பண்ணி அண்ட் லிங்க்டன்ல அவங்களோட ரெக்ரூட்டர்ஸ் கிட்டயோ இல்ல அவங்களோட ஹயரிங் மேனேஜர் கிட்டயோ வந்து ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. விச் மேக்ஸ் வெரி 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 ஹையர் சான்ஸ் ஆர் ஹையர் ப்ராபபிலிட்டி ஃபார் யூ டு லேண்ட் இன் அன் இன்டர்ன்ஷிப். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரீசெண்டா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்றப்போ எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்து இல்லை அடடா இது எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஷார்க் டேங்க் இந்தியா வந்து நடந்துட்டு இருக்குன்னு உங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஷார்க் டேங்க் இந்தியா என்ன அப்படின்னு தெரியாது அப்படின்னா, இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஃபண்டிங்கை வந்து டெலிகாஸ்ட் பண்ற ஒரு ஷோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி லைக் ப்ராப்பர்லி புட் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு தெரியல, பட் பேசிக்கலி வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்க ஃபண்ட் ரேசிங் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பண்றது அப்படியே வந்து ஒரு ஷோவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஷார்க் டேங்க் இந்தியா. இது ஆக்சுவலி வந்து பல 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 கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ இது. அண்ட் இப்போ வந்து இது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த ஷார்க் டேங்க் இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்ல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டிங்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இந்த விக்கிபீடியால இந்த பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு, அந்த அதுல எந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஃபண்டிங் வந்து வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. சரி நாண்டி, நான் இன்டர்ன்ஷிப் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஸ்டார்ட் அப் கதை ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்கன்னா, சரி இந்த ஸ்டார்ட் அப் கிட்ட காசு இருக்கு. இப்போ அவங்க வந்து ஃபண்ட் வந்து புதுசா ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்ட் ரைஸ் பண்ணுது அப்படின்னா மேஜர் லைக் ஹையர் 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 ப்ராபபிலிட்டி அவங்க வந்து அந்த டீமை எக்ஸ்பேண்ட் பண்றதுல ஸ்பெண்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த டீமை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுல நீங்க ஒரு ஆளா போய் சேர்ந்துக்கலாம். அண்ட் நீங்க வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு ஆக்சுவலி அவங்க பே பண்ற ஸ்டைஃபண்ட் கம்மி. அதே மாதிரி வந்து ஒரு இன்டர்ன் அப்படிங்கிறதுனால வந்து தே வில் பி ரெடி டு ஹையர் யூ. ஆக்சுவலி ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஹையர் பண்றதுக்குலாம் ஓகே, இஃப் யூ ஆர் அன் இன்டர்ன் உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி வந்து உங்களை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து கோ ரீச் அவுட் டு தீஸ் ஃபவுண்டர்ஸ். இங்க வந்து இந்த கம்பெனியை பாருங்க, இந்த கம்பெனி பேரை போய் லிங்க்டின்ல போடுங்க. லிங்க்டின்ல போட்டு அவங்களோட பேஜுக்கு போய் அவங்களோட கம்பெனியில யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க. அதுல ரெக்ரூட்டர் இருந்தா ரெக்ரூட்டருக்கு மெசேஜ் போடுங்க. இல்ல அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே டைரக்டா ஃபவுண்டரையே வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஹையர் 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 ப்ராபபிலிட்டி தட் யூ வில் எண்ட் அப் வித் அன் இன்டர்ன்ஷிப். ஓ, லெட்ஸ் கெட் பேக் டு பாப்புலர் இன்டர்ன்ஷிப்ஸ். பேசிக்கலி இந்த லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஃபிளிப்கார்ட்டோட கிரிட் சேலஞ்ச் வந்து ஜூன்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபிளிப்கார்ட்டும் வந்து கிட்டத்தட்ட 1.1 to 1.5L வந்து ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களும் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அஃபீஷியல் சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கணும். சரி, ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இன்னும் ஓப்பனிங் வந்து போஸ்ட் பண்ணல, பட் அல்டிமேட்லி மே ஜூன்ல அசஸ்மெண்ட் நடக்க போகுதுன்னா மே எண்டுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து ஓப்பனிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. லைக் பேசிக்கலி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அஃபீஷியல் சைட்டை வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஆக்சுவலி வந்து நான் உங்களுக்கு அஃபீஷியல் சைட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து வச்சுட்டு அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. நான் இதில் வந்து இந்த ஓப்பனிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன். சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்ன்ஷிப் என்ன அப்படின்னா ஜெஸ்ட்பேயோட இன்டர்ன்ஷிப். ஆக்சுவலி ஜெஸ்ட்பே வந்து நிறைய வந்து அவங்களோட சேலஞ்சஸ் வந்து ஹேக்கர் அர்த்தில் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்போ போய் ஹேக்கர் அர்த்தில் பார்த்தாலும் ஏதோ ஒரு ஜெஸ்ட்பேயோட சேலஞ்ச் போயிட்டு இருக்கும். நானே யோசிப்பேன் இவங்க எப்போ பார்த்தாலும் ஹையர் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு. பட் அவங்களோட இன்டர்ன்ஷிப்க்கும் வந்து ஜெஸ்ட்பே வந்து ஹேக்கர் அர்த்தில் வந்து சேலஞ்ச் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரியலி குட் வே ஃபார் யூ டு லேர்ன் அண்ட் இன்டர்ன்ஷிப் இஸ் ஹேக்கர் அர்த். ஹேக்கர் அர்த்தில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட சேலஞ்சஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதில் நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு பேசிக்கலி எதுவுமே பெரிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இருக்காது. யூ வில் பி குட் டு கோ ஹெட் அண்ட் டேக் பார்ட் இன் த சேலஞ்ச். ஸோ இஃப் யூர் ரியலி குட் அட் கோடிங் ஆர் இஃப் யூர் ரியலி குட் அட் டெவலப்மெண்ட், அப்போ கண்டிப்பாக வந்து இந்த சேலஞ்ச் ஏதோ ஒன்று வந்து டேக் அப் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நிறைய வாட்டி வந்து பிக் டெக் கம்பெனிஸோட சேலஞ்சஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து டேக்அப் பண்ணுவாங்க. பட் நார்மலாக சின்ன கம்பெனிஸ் இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் ஹோஸ்ட் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடான ஆளுங்க தான் வந்து டேக்அப் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் இஃப் யூ டெட் வெல் தெர் இஸ் ஹையர் ப்ராபபிலிட்டி தட் யூ லேண்ட் அப் இன் அன் இன்டர்ன்ஷிப். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, ப்ளூ லேர்ன் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ பேசிக் திஸ் நாட் பெய்ட் அண்ட் ஆல், பட் ப்ளூ லேர்ன் கம்யூனிட்டி வந்து இட்ஸ் லைக் ஒரு யூடியூபர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து பேசிக்லி அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, யூ ஆஸ் அ கம்யூனிட்டி யூ வில் லைக் ஒர்க்
அண்ட் எக்ஸ்சேஞ்ச் திங்ஸ் லைக் பேசிக்லி வந்து யூ கேன் க்ரோ டுகெதர் அஸ் அ கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து நிறைய அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் வந்து இன்டர்ன்ஷிப்ஸும் வந்து இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஏதாவது ஃபிகர் ஏதாவது அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட சேனல்ஸில், ஸோ அதில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஹெட் அண்ட் அப்ளை. நெக்ஸ்ட் வந்து டாடா இமேஜினேஷன் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி இதையும் வந்து ஜூலை டு ஆகஸ்ட் கிட்ட வந்து டைம் லைன் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோட் நேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பனில் தான் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஆக்சுவலி சேலஞ்ச் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து நடக்குது. பட் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் தே ஹேவ் லைக் வெரி குட் காம்பன்சேஷன் வந்து 31 lakhs வந்து ஒரு ஃப்ரெஷருக்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா தட்ஸ் லைக் சூப்பர் அமேசிங்கான ஒரு பே. அவங்க வந்து தே ஆர் பேயிங் 31 lakhs. அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு 2 months இன்டர்ன்ஷிப்ஸ் எவ்ரி மந்த் வந்து 75,000 ஸ்டைஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கோஆர்டினேஷன் இஸ் லைக் அமேசிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து சிஸ்கோட இன்டர்ன்ஷிப்பும் வந்து ஜூன் அண்ட் ஜூலையில் தான் வந்து நடக்கும். இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுறது ஜூன் அண்ட் ஜூலையில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அசஸ்மெண்ட்டுக்கான டேட்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, டூ யூ நீட், நான் காலேஜில் இருக்கிறப்போ எனக்கு இருந்த ஒரு மேஜர் டவுட் என்ன அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் போய் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியுமா? பேசிக்கலி நம்ம வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்க்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயிக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களால் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட சீனியர்ஸ் கிட்டேயும் வந்து இந்த குவெஸ்டன் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு கிடச்ச ஆன்சர் என்ன அப்படின்னா, பேசிக்கலி you don't have to know everything to get into an internship. So internship அப்படிங்கிறது வந்து it's like you learn things. But இப்போ வந்து internship வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து சுத்தமாக வந்து ஒன்றுமே ஸ்கில்ஸ் இல்லாமல் போய் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெர் இஸ் வெரி லிட்டில் சான்ஸ் தட் யூ வில் எண்ட் அப் வித் அன் இன்டர்ன்ஷிப். ஸோ அப்போது என்ன தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ரெசியூம் வந்து கொஞ்சம் வந்து டீசெண்டாக வந்து இருக்கணும். நீங்கள் எடுத்த உடனே வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் இல்லை ஒரு 5 ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படிலாம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்லலாம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் உங்களோட கோடிங் ப்ரொஃபைல்ஸ் கூட வந்து ரொம்ப பெரிய கோடிங் ப்ரொஃபைல்ஸ் இல்லை அப்படின்னாலும் தட்ஸ் ஃபைன், பட் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சே ஐ ஹவ் லிஸ்டட் டவுன் நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ இதை வந்து செக் அவுட் பண்ணி பார்த்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2 ப்ராஜெக்டாவது வந்து உங்களோட ரெசியூமேல வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கு நீங்கள் உங்களோட ரெசியூமே சென்ட் பண்ணுறப்போ தே வில் ஹாவ் அன் இம்ப்ரெஷன் தட் திஸ் பர்சன் ஹஸ் டன் சம்திங், ஸோ வி கேன் கிவ் தெம் அ சான்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அது கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து மேக் ஷோர் தட் யூ ஹாவ் அட்லீஸ்ட் அ டீசென்ட் ரெசியூமே பிஃபோர் யூ ரீச் அவுட் டு எனி ஆஃப் தீஸ் கம்பெனிஸ். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, மிடாக்ஸோட குளோபல் இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் இன்டர்ன்ஷிப், பட் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் அப்படின்னாலுமே திஸ் ஹேஸ் லைக் சூப்பர் சூப்பர் கிரேசியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டியாக வந்து இருக்குது இந்த இன்டர்ன்ஷிப்க்கு. ஸோ நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி லைக் ஓகே, உங்களோட ஃபுல் டைம் எம்ப்ளாயி அந்த ரெசியூமில் வந்து உங்களோட மிடாக்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே தட்ஸ் லைக் சூப்பர் லெவல் மாஸாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கூகுளோட ஸ்டெப் இன்டர்ன்ஷிப். ஸோ கூகுளோட ஸ்டெப் இன்டர்ன்ஷிப் வந்து மோஸ்ட்டாக ஆகஸ்ட் கிட்டே வந்து ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் மோர் லைக் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்ஸ்க்கான ஒரு இன்டர்ன்ஷிப்பாக வந்து இது இருக்க போது. அண்ட் மோர் ப்ரிஃபரபிளி திஸ் இஸ் ஃபார் விமென்க்கான ஒரு இன்டர்ன்ஷிப். ஸோ அதனால் ஜஸ்ட் ஹாவ் அன் ஐ ஆன் இட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், இன்டர்ன்ஷிப்ஸில் வந்து சில டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது. பேசிக்கலி நீங்கள் வந்து யூ கேன் கெட் இன் டு ரிசர்ச் இன்டர்ன்ஷிப், இல்லை வந்து நீங்கள் சி ஐஐடி ஐஐஎம்ஸ்லாம் கூட வந்து இந்த மாதிரி ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க ப்ரொஃபஸர்ஸ். ஸோ உங்களுக்கு யாராவது வந்து யார் மூலமாவது வந்து கான்டாக்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் ஃபார் அ ப்ரொஃபஸர், அவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணி ஆஸ்க் தெம் இஃப் தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் யூ அ ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். ஐஐடியில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து சில ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து தே வில் பி ரெடி டு ஸ்பெண்ட் தட் ஃபண்ட் அண்ட் கிவ் யூ அ ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிட்டு இருங்க ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அமேசானோட வாவ் இன்டர்ன்ஷிப்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கீப் இட் ரெஜிஸ்டர்ட் ஸோ தட்
அவங்க எப்போ ஓப்பனிங்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அவங்களுக்கு வந்து மெயில வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் அவுட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்னொரு கேள்வி எனக்கு வர கேள்வி என்ன அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டா ஜாப் கேரண்டியா? ஐ மீன் லைக் கண்டிப்பா வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அண்ட் சப்போஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணல அப்படின்னா வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்லி, இட்ஸ் லைக் ஒன் திங் இஸ் இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே ரெண்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ் வந்து தே டிட் ஈக்குவலி வெல் இன் த இன்டர்வியூ, பட் இப்போ ஹையர் பண்ணணும் அப்படின்னா, த இன்டர்ன்ஷிப் கிவ்ஸ் யூ அ லிட்டில் பிட் ஆஃப் அப்பர் எஜ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்லயோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்து ரீச் அவுட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபைல அப்படி வந்து பூஸ்ட் பண்ண உங்களுக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி இன்டர்ன்ஷிப் இருக்கு அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ அ அப்பர் எஜ். பட் இன்டர்ன்ஷிப் இல்லை அப்படின்னா வந்து இஸ் இட் லைக் ஐ வோன்ட் கெட் அ ஜாப் அட் ஆல்? அப்படி வந்து கிடையாது. இட்ஸ் யுவர் சான்ஸ் இஸ் தேர், பட் இன்டர்ன்ஷிப் பண்ணவங்கள விட வந்து உங்கள் சான்ஸ், உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற சான்ஸ் வந்து ரெண்டு பேரும் இருக்கிறப்போ ஒருத்தர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ, இன்டர்ன்ஷிப் பண்ணவங்களோட ப்ரொஃபைல் வந்து லிட்டில் பிட் ஹையர் ஹேண்டில் இருக்கும் உங்களது வந்து கம்பேர் பண்ணால். பட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சப்போஸ் யூ இஃப் யூ ஹேட் டன் சம்திங் எல்ஸ், ஆப்வியஸ்லி தட் வில் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். இது இல்லாமல் வந்து நிறைய வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து லிங்க்டின்லேயே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் போர்ஸோட ஓப்பனிங்ஸ் வேறு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க்டின்ல அப்ளை பண்ணிட்டு இருங்க. வெறும் அப்ளை மட்டும் பண்ணால் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ட்ரை டு டைரக்ட்லி ரீச் அவுட் டு ஹூ எவர் ஹேஸ் போஸ்டட். அங்கே வந்து ரெக்ரூட்டர் காட்டினாங்க ஹையரிங் ரெக்ரூட்டர் யார் அப்படின்னு காட்டுச்சுன்னா டேரெக்டாக அவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. அந்த கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுற ரெக்ரூட்டர் கிட்ட டேரெக்டாக வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் ஹவு யூ எண்ட் அப் இன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து நிறைய வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அன்ஸ்டாப், இன்டீட், நௌக்கரி, அப்புறம் ஃபவுண்டட், வெல் ஃபவுண்ட், இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற போர்ட்டல்ஸ் வந்து இருக்கு. லைக் ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ற போஸ்ட் போர்ட்டல்ஸ் வந்து இருக்கு. இந்த போர்ட்டல்ஸை வந்து செக் பண்ணிட்டு இருங்க. அண்ட் நம்மளோட இந்த 100 ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோட லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்க கெரியர் பேஜஸை வந்து செக் பண்ணிட்டு இருங்க. ஸோ தட் அவங்களோட கெரியர் பேஜஸ்ல வந்து ஓப்பனிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டா தெரியும். சம்டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களோட கெரியர் பேஜ்ல போய் டேரெக்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்க ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப எனக்கு எனக்கு மெயில் வந்துட்டு இருந்தது. சோ தட் ஐ கெட் டு நோ தட் திஸ் இஸ் an opportunity which I should be using. சோ அந்த மாதிரி வந்து மெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வெல்கம் அண்ட் மீட் யூ அண்டர் தென் இன்ஸ்பைர் ஃப்ரம் மீ. பை.